ఎవరు ఉన్నారు? టైమ్ 5:30. విశ్వాస నానే రెడీ ఆయిట్టా. మీరు కాల్ చేసుకోండి. ఎప్పటికీ ఉన్నారు பிரபா, நானே இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டேன். இன்னும் உள்ள என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க? என்னமோ சொன்னா, ஆனா அது என் காதுல வேற மாதிரி விழுந்தது. இரு வர. காஃபி போட்டு வச்சிருந்தேன், எடுத்துக்கலையா? என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? இல்ல, நான் உள்ள கிளம்பிட்டு இருக்கும் போது நீ ஏதோ ஒண்ணு சொன்ன, ஆனா அது என் காதுல வேற மாதிரி கேட்டுச்சு. என்னானா? நான் என்ன சொன்னேன்? இல்ல, ஏதோ ஆட்டிக்கிட்டு கேட்டிக்கிட்டுன்னு ஏதோ சொன்ன மாதிரி தெரிஞ்சது, கேட்டது அப்படிதான் காதுல. அச்சுச்சோ, அது இல்ல. டிவி கிட்ட காஃபி வச்சிருந்தனா ஆட்டிக்கிட்டி விட்டுற போறீங்களோன்னு சொன்னேன். அப்படிதான் சொன்னீங்களா? அப்படிதான் சொன்னேன். நான் கூட ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டேன், வேற ஏதோ என் காதுல விழுந்தது. நல்ல வேலை தப்பிச்சு. அடுத்த வாட்டினா காதல கேட்காத மாதிரி நல்லா திட்டணும். மைக்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம், வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இனிமேல் வந்து நம்ம இது ஒரு புது செக்மெண்ட் ஆஃப் வீடியோ நாங்கள் வந்து போட போகிறோம். பிகே வர்சஸ் எஸ்கே. பிகேன்னா பிரபாகர், எஸ்கேன்னா சுரேகா. ஸோ இது ஒரு எபிசோட் மாதிரி போடலாம். நம்ம சேனலில் வழக்கமாக ஷாப்பிங் பிளாக்ஸ் போடுவோம். நான் வந்து கேமராவுக்கு பின்னாடி இருந்து வீடியோ எடுப்பேன், உங்கள் கேமராவுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஷாப்பிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்? வ்ளாக், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வ்ளாக் மாதிரி, ஒரு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் மாதிரி, ஒரு ஸ்கிட் மாதிரி இருக்கும். ஒரு ஷார்ட் வீடியோஸ் தான் இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி. இன்ஸ்டாகிராமில் பண்ணுவோம் ரீலில் சின்ன சின்னதாக. சரி, அதை ஏன் யூடியூப்லேயே வந்து ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி பண்ணக்கூடாது? ஃபுல் வீடியோவாக ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஏன் பண்ணக்கூடாது அது மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹஸ்பண்ட் வந்து என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஒய்ஃப் கிட்ட வந்து, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட என்ன மாதிரி பயந்து பயந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டின்ற மாதிரி போடலான்னு பார்த்தோம். அது வந்து எப்படின்னா மாறுது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒய்ஃபோட எக்ஸ்பெக்டேஷன், ஒய்ஃபோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படியே ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப திம்பராக, ரொம்ப திமுறான்னு சொல்ல முடியாது, ஸோ சாதாரணமாக ஜோபியெலாம் சோஷியலாக பேசுகிற மாதிரி. இப்போது ஹஸ்பண்ட் எப்படி ஒய்ஃபை வாடி போடின்னு கூப்பிட்ற மாதிரி, ஒய்ஃபும் ஹஸ்பண்டை வாடா போடான்னு கூப்பிட்ற மாதிரி அது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எல்லா ஒய்ஃப்மே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட்டு ரியாலிட்டி என்ன இருக்குன்னா, ஹஸ்பண்டுக்கு என்னங்க வாங்க போங்க அதெல்லாம் யார் இப்போ கூப்பிட்றா, அது யோசிச்சு பார்த்தா இதுதான் எக்ஸ்பெக்டேஷன், இது ரியாலிட்டின்ற மாதிரி மாறிடுது. ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி மாற்றிட்டோம். ஸோ வீடியோட எண்டில் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒய்ஃப்க்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒய்ஃப் கிட்ட வந்து ஹஸ்பண்டுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒய்ஃப்க்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, என்ன உங்ககிட்ட இருந்து எனக்கா? நான் தான் ஹஸ்பண்ட், நீ தான் ஒய்ஃப், அதுவே டவுட்டா இருக்கா? திடீர்னு கேக்குறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. சரி சொல்லு. நிஜமா புரியல. நிஜமா எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா என்கிட்ட? என்ன நல்லா அடிச்சனா அடி வாங்கிக்கலாம், சமையல்லாம் செஞ்சு தரணும். இது ரெண்டுமே நடக்குது, இதெல்லாம் நீ வந்து எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாத. நடக்காதது ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணா சொல்லு. நடக்காதுன்னா ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, ரைட் தானே?
ஸோ நடக்காதுன்றது எங்களுக்குள்ளே அந்த மாதிரி இல்லை. அப்படி தான் இருக்கணும். உண்மையை சொல்லணும்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனு ரியாலிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அந்த ரிலேஷன்ஷிப்பில். எல்லாமே எல்லாமே நடக்கணும். நான் வந்து அடிப்பேன், இந்த அம்மா திருப்பி என்ன அடிப்பாங்க, அப்படி இல்லை. நான் அடிக்க திரும்பவும் நான் அடிக்க அப்படிதான். நான் அடித்தா தாங்கிக்குவேன். சரி ஓகே. ஸோ ஃபைனலாக சொல்ல வேண்டியது சொல்ல வந்தது தான், எந்த எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. என்ன தோணுதோ அதை ரெண்டு பேருக்குள்ளே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ லைஃப் இஸ் ஷார்ட், பி ஹாப்பி, ஜாலியாக இருங்க எல்லாருமே. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.